என்ன சமையலோ. சென்னகிதரா? ரொம்ப சென்னகிதே. அதுக்கு தெரியலையே, எனக்கு சொல்ல சொல்ல தெரியல. ஆக மொத்தம் திஸ் இஸ் எ ரெசிபி ஃப்ரம் கர்நாடகா. எஸ், ஆ ஃபேமஸ் கர்நாடகா. கரி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 க
மஞ்சள் பொடி இங்கே மசாலா பொடி இங்கே சூப்பர் சூப்பர் ராகேஷ் சோ என்ன பண்ண போறேன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா கர்நாடகா அதுதான் பிசி பேலி பாத் தான் பட் இட் இஸ் ஹவு ஐ ஹவ் பீன் டாட் பை அ வெரி குட் செஃப் ஓகே ஃப்ரம் அ பெங்களூர் ஹோட்டல் நைஸ் லாங் டைம் பேக் யா சோ ஒன்னு சொல்லிடுறேன் இது வந்து அம்மாக்கு யாரோ கத்து கொடுத்தது இது வந்து இதுதான் பிசி பேலா நம்ம நாட்டு பிசி பேலாலேயே ஒரு ஒரு ஊருக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும் இது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி அகார்டிங் டு தேர் டேஸ்ட் எஸ் எது பிடிக்கும் அந்த மாதிரி சில காய்கறி போடுறதுல என்ன வித்தியாசம் இருக்கு வந்து ஒன்றரை அழகு பச்சரிசி ஓகே முக்கால் அழகு துவரம் பருப்பு சரி சோ அதுக்கு வந்து பாதி கணக்கு தெரியுது அவனுக்கு புரியுது கடலைப்பருப்பு நல்லா ஒரு சின்ன மூடி அளவு தேங்காய் அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை முந்திரி கடைசியில தாளிக்கிறதுக்கு அப்புறம் இது பாரு திஸ் இஸ் தி திங் ஹீஸ் டோல்ட் மீ நிறைய டொமேட்டோஸ் நல்லா பிளான்ச் பண்ணி இது வச்சிருக்கேன் பாரு அதுல இது பாரு ஒரே ஒரு கொட்டை புளி இவ்வளவுதான் ஒரு சின்ன கொட்டை அதையும் அதோட சேர்த்து போட்டு வச்சிருக்கேன் ஆல் தி வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் அண்ட் பட்டாணி இல்லாமையும் பண்ணலாம் இல்லாமையும் ஆக்சுவலா பிசி பேலி எங்க பாட்டி எல்லாம் பண்றதுல கரிகாலம் போட மாட்டான் உங்க பாட்டியை கேக்குறதுக்கு உங்க பாட்டி கிடையாது இல்லடா ப்ராமிசஸ் அப்படி போய் சொல்லல இது வந்து அது வந்து பிசி பேலின்னா அவ இதுதான் போடுவா முந்திரி பருப்பு நிறைய தாளிப்பா சரி சோ தே யூஸ்ட் டு ஃபைன் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லு ஓகே தட் இஸ் 1 முக்கால் இல்ல முக்கால் அழகு சாதம் 1 கால் அழகு சாதம் 1.5 அழகு சாதம் 1.5 அதல பாதி தோரம் பருப்பு அதுக்கு வந்து 6 கப் தண்ணி 6 கப் தண்ணி அது ஏன் இப்ப இன்னும் கூட வேணும் பட் நம்ம பியூரே எல்லாம் பண்ணப் போறோம் இல்லையா அந்த தண்ணி வித அது இன்னும் கொஞ்சம் ஜலம் ஆயிடும் அப்ப கரெக்டா நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை போட்டிருக்கேன் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்பிச்சா அது இப்போ அந்த புலாவ் அதில் தான் யூஸ் சோப் ஃபார் சம் டைம் நாட் ஃபார் குக்கிங் கேரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லாம் எல்லாம் ஒரு கப் இருக்குமா அளவு இல்லை ஒரு கப்புக்கு மேலேயே இருக்கும் 1.5 கப் 1.5 கப் இருக்கும் இல்லை ஸோ 1.5 ரெண்டுக்கும் நடுவில் அது விசிலுக்கு தான் அப்படி சொல்லுவேன் இந்த பாரு அதையும் போட்டு விடுறேன் நான் உப்பு போட்டேன் பாரு கொஞ்சம் முக்காவாசி நல்லா செவந்த ஆன அப்புறம் அப்பாக்கு ரெண்டுமே கொஞ்சம்ங்கற மாதிரி தான் அதனால அப்பாக்கு பீன்ஸ் காய் ஓகே ஆஹா என்ன வாசனை இதுல பாரு இந்த தேங்காவை போட்டுறேன் சபா இப்ப சேக்கணும்ங்கிறது கிடையாது இதுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் போகும் ம் யூ ஆட் தட் பியூரே பண்ணுங்க பிரான்ச் பண்ணி வெச்சுக்கோம் பாத்தியா டொமேட்டோஸ் வித் தி டமரின் ஓகே அது ஷேட் ஆச்சு சரி சோ இது வந்து ஓகே ஷேட் அரைக்கும் போது சோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் எ பேஸ்ட் பேஸ்ட் பஸ் நல்ல பியூரே பேஸ்ட் மாதிரி ஒரு மசாலா பியூரே பேஸ்ட் வாட் எவர் யூ நைஸ்
அறுத்த மசாலா அண்ட் பிளான்ச் டொமேட்டோஸ் அண்ட் புளி. எஸ் எஸ் அதோட பேஸ்ட் இது நல்லா எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு திக்கா அண்ட் கலர், நோ வாட்டர் அட் ஆல். அந்த பிளான்ச் பண்ற அந்த டொமேட்டோ தண்ணி இருக்குல்ல அதுதான் குழையல பத்தியா. சபாஷ், இது குழஞ்சதுனாக்கா வேற மாதிரி ஆயிடும், நல்லாவே இருக்காது. சொல்லணுமா அத? எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ வந்து யூ ஆட் திஸ் பியூரே. நைஸ், ஃபேண்டாஸ்டிக். ஆஹா, சபாஷ். ஸோ இது என்னமா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இது இன்னும் கூட இருக்கும் இல்லையா? இருக்கும். அதனால இதை என்ன பண்ணணும்னா, நல்லா டைட் கேசரோல், இந்த அளவு பிடிக்கிற அளவு கேசரோல், இவ்வளோ பெரிய கேசரோல இத்தனை உண்டு வைக்கக்கூடாது. சரி, அது என்ன அதை சொட்டிடும், அது இட்ஸ் இட் டசன்ட் சர்வ் த பர்பஸ். நல்லா நெய்யெல்லாம் போட்டு வறுத்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு பாயில். அஞ்சு நிமிஷம் அப்படியே போயிட்டு ஒரு இல்லாட்டா என்னது குவாடு, அப்புறம் வந்து அது என்னது அது எந்த டயட்டு அந்த டயட்லாம் கேட்டோ பேட்டோலாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணி நிமிஷமாக இழைச்சி விடுறேன் நீங்கள்லாம். ஸோ யூ ஷுட் டேக் ஆல் நைஸ் திங்ஸ். இதுக்கெல்லாம் யூ ஆர் பிளஸ் டு. ஆஃப் கோர்ஸ், அதான் சொல்ல மாட்டேன். சரி, டேஸ்ட் கொடு, டேஸ்ட் கொடு. அதை பார்த்து கொஞ்சம் நெய் போடுறேன். சேக்கா பாத் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் மெயின் வாசனை வந்து தனியா கோஸ் அண்ட் பட்டை, அண்ட் அது ரொம்ப நைஸாக அரைக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஒரு க்ரன்ச்சும் க்ரன்ச்சுன்ற அதோட ஒரு டெக்ஸ்சர் அதுவும் சேர்ந்து வருது. அண்ட் ஒன் மோர் திங், தேர் இஸ் நோ டாமரின் இன் திஸ். லைட்டாக தான் போட்டிருக்கேன், வெறும் ஒரு கொட்டை தான் இவ்வளவு நான் பண்ணி ரெண்டே கால் அழகாக பண்ணியிருக்கேன். அதுக்கு ப்ராபபிளி ஆர் எ டைனியஸ்ட் கூஸ்பெரி, அரியலிக்கா அளவு தான் புளி. மிச்சம் மொத்தம் இட் இஸ் ஒன்லி த பியூரே ஆஃப் டொமேட்டோ. கரெக்ட். ஸோ அதுலேயே அந்த புளிப்பும் வந்துடுறது. கரெக்ட். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. இந்த பிசி பேலை பார்த்துக்கு நீங்கள் காம்பினேஷன் என்ன, இப்போ அம்மா வந்து இன்னைக்கு மோர் கூட்டு பண்ணியிருக்கா, அதே ரெசிபியில் இருக்கு நம்ம பிளேலிஸ்ட். மோர் கூட்டு ஷேப்பு வழங்கு ரோஸ்ட் ஃபார் மாதவ் அண்ட் பிரீத்தி, அதுதான். ஆமாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கோ காமெண்ட் அண்ட் லெட்டர்ஸ் நோ, அண்ட் வில் சி யூ அனதர் எபிசோட் ஆஃப் அம்மாவும் நானும். சியர்ஸ், பாய்.